இனி தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் ஆலோசனை. ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் தொடர்ந்து இணைந்து செயல்பட முடிவு. உலகின் பாதுகாப்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை. கொரோனா தடுப்பூசி பதிவை வாட்ஸ்அப் மூலமும் செய்யலாம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதிக்கு 39 கோடி ரூபாய் செலவில் மெரினாவில் நினைவிடம் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அனைத்து நகராட்சிகள் பேரூராட்சிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டம். ஊரக சாலை இணைப்பினை மேம்படுத்த 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் அறிவிப்பு. டோக்கியோவில் தொடங்கியது பாராலிம்பிக் போட்டிகள். பல்வேறு பிரிவுகளில் இந்தியா பதக்கம் வெல்ல வாய்ப்பு.